ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி பி கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சூப்பரான மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுவரையிலும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தண்ணி ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் வந்து நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க. இதை ஒரு 6 விசில் வச்சு வைக்கணும். அப்போ தான் வந்து மட்டன் நல்லா குக் ஆகும். வாங்க அதுக்குள்ளே வந்து நம்ம இதை தாளித்து ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் வானலில். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, அந்த மராத்தி மொக்கெல்லாம் சொல்லுவீங்களா, அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட வந்து நம்ம கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும், அது வெள்ளையும் வதங்கணும். நல்லா வதங்கட்டும். இப்போது இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு இது அடி பிடிக்காது. ஏன்னா ஏற்கனவே நான் மட்டனில் வந்து உப்பு போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிங்க. உங்களுக்கு தேவை எவ்வளவோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ண போகிறேன். தக்காளி வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிரேவி வந்து டேஸ்ட் கொடுக்கும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு தனித்தனியாக தக்காளி நல்லா இருக்காது அப்படியே இருந்துச்சுன்னா. இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு மிளகாத்தூள் எந்த வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி, வெளியில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிங்க. நான் வந்து இதில் காஷ்மீரி சில்லி வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கலர் கொடுக்கும் அப்படின்றதால 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஆர்டினரி குழம்பு மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போது இதை நல்லா வதக்கிட்டு இதில் வேக வச்சு அது மட்டன் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து எடுத்து நம்ம அதில் ஊற்றிடலாம். உங்கள் தண்ணியோடு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு சத்து, இல்லைனா வந்து வேஸ்ட்டு. உங்களுக்கு வெறி மட்டன் ஆட் பண்ணிங்கன்னா அந்த தண்ணியோடு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா வந்து கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் கொஞ்சமாக வந்து தேங்காய் எடுத்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து கசகசா ஆட் பண்ணிக்கிறேன். இதை அரைச்சிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. இந்த ஸ்டேஜில் அந்த தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அரைச்சோம் இல்லைங்களா, அதை வந்து ஊற்றிக்கலாம். கசகசா நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இது நல்லா வந்து கொதித்து திக்காகணும். அப்போ தான் வந்து கிரேவி வந்து நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மட்டன் ஆல்ரெடி நல்லா குக் ஆகிருக்கு. இது நம்ம இன்னும் கொஞ்சம் வேக வைக்கிறதால இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் மட்டன் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது எண்ணெயெலாம் வந்து பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து திக்கான பிறகு இறக்குனிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பாண்டி பி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதுவரையிலையும் சப்போர்ட் பண்ணின்னு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Thank you.